ஹிஜாப் தடை செல்லும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து கர்நாடகாவில் இஸ்லாமிய அமைப்புகள் முழுவடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே ஹிஜாப் தடையை எதிர்த்து வழக்கு தொடர்ந்த மாணவிகளை தீவிரவாதிகள் என பாஜக நிர்வாகி ஒருவர் விமர்சித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கல்வி நிலையங்களில் இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணிந்து செல்வதற்கு விதிக்கப்பட்ட தடைக்கு எதிரான வழக்கை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் தடையை உறுதி செய்தது. இதனை எதிர்த்து இஸ்லாமிய மாணவிகள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர். இந்நிலையில் ஹிஜாப் தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் கர்நாடகா முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டு சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. பெங்களூருவில் சிவாஜி நகர், டானரி சாலை, கோல்ஸ் பார்க், கப்பன் பார்க் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான கடைகள் அடைக்கப்பட்டு உள்ளன. இஸ்லாமியர்களின் போராட்டத்திற்கு தலித் அமைப்புகள், பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இது வந்து ஹிஜாபுக்காக கோர்ட்டு வந்து தப்பு செட்டில்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க எல்லாம். அதுக்கு ஒரு சைலண்ட் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. பந்த் பண்ணிட்டு 5 மணி வரைக்கும் ஹிஜாப் தடைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த 6 மாணவிகளையும் தீவிரவாதிகள் என உடுப்பி பெண்கள் பியூ கல்லூரி வளர்ச்சிக்குழு துணைத் தலைவரும் பாஜக நிர்வாகியுமான யஸ்பால் ஸ்வர்ணா விமர்சித்து இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. They won't respect our judiciary means they should walk out because their behavior, their attitudes shows that they talks like same as a terrorist activist because other we have to know Taliban used to blame our government, they used to blame our judiciary. So that they are also belonging to the same terrorist organization. So that they don't want our constitution, they are against our constitution, they are against our judiciary. ஹிஜாப் தடைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த மாணவிகளை தீவிரவாதிகள் என பாஜக நிர்வாகி பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக நிர்வாகி யஸ்பால் தனது கருத்துக்காக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.